வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தினம் இந்த சிறப்புரைக்கு அனுமதி அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பெருமைக்குரிய பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்கேஎம் ஐயா அவர்களுக்கு வணக்கங்களை கூறி, உலக சமுதாய சேவா சங்கத்தின் மென்பொருள் கழக பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி, இந்த உரையை செவிமடுக்க காத்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை கூறி, இன்றைய தினம் குருவருளும் திருவருளும் இந்த சிறப்புரையை சிறப்பாக நிகழ்த்துமாறு வேண்டிக் கொண்டு உரையை துவங்குகின்றேன். அன்பானவர்களே, பெண்மை எனும் உண்மை என்பது தலைப்பு. பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்பது வள்ளுவர் வாக்கு. இப்போதெல்லாம் ஆணும் பெண்ணும் சமம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சமம் அல்ல, சிறப்பானவர்கள் என்று நம்முடைய குருபிரான் மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார். சமமாக இருப்பது சிறப்பல்ல, அதைவிட ஒரு படி மேலாக சிறப்புக்குரியவர்களாக. பெண் இல்லாத வீடு வீடாக கருதப்படுவதில்லை, குடும்பமாக கருதப்படுவதில்லை. ஒரு பெண் உறுப்பினர் இருந்தால்தான் அது குடும்பம். ஏனென்றால் அல்லும் பகலும் அவர்கள்தான் உழைத்து அந்த குடும்பத்தினை சிறப்பிக்கின்றார்கள். ஒரு பெண் குழந்தையாக, மகளாக, மருமகளாக, அன்னையாக, பாட்டியாக, இப்படியெல்லாம் பல பங்குகளை வகித்து குடும்ப உயர்வுக்காகவே உழைத்து கொண்டிருப்பவர்கள். இந்த பெண்ணின் பெருமை என்று பேசுவோம், ஆனால் பெண்ணின் பெருமை அல்லது பெண்மையின் பெருமை. பெண்மை குணம் என்பது தனியானது, சிறப்பானது. அந்த குணம் இருப்பவர்கள்தான் பெண்கள். சில பெண்களுக்கு அந்த பெண்ணின் தன்மை, பெண்ணின் பெண்மை இல்லாமல் போனால் அவர்களை இந்த கணக்கில் சேர்த்துக் கொள்ள வேண்டாம். பெண்மை என்பது தாய்மை, இரக்கம், கருணை, அன்பு, இதெல்லாம் அவர்களுடைய சிறப்பான குணங்கள். வெற்றி என்று சொல்வார்கள், கற்பு எனும் வெற்றி பெற்றிருப்பவர்கள். இந்த கற்பு என்பதெல்லாம் மூட நம்பிக்கை என்று அமெரிக்காவில் ஒரு நேயர் கூறியிருந்தார், மகரிஷியர். மூட நம்பிக்கை, கற்பு என்ற பெயரில் பெண்களை வஞ்சனை செய்கிறீர்கள் என்று அவர் கூறினார். ஆனால் அந்த கற்பு என்றால் என்ன என்பதற்கு மகரிஷி மிக விளக்கமாக கூறி அவரை நிறைவு செய்துள்ளார். அவருக்கு மன நிறைவு ஏற்படுமார். அதன் பிறகு அவர் சொன்ன வார்த்தை, அடுத்த பிறகு என்று ஒன்று இருந்தால் நான் இந்திய நாட்டின் மகளாக பிறக்க வேண்டும், அந்த வரம் எனக்கு கொடுங்கள் என்று மகரிஷியிடம் கேட்டுள்ளார். அத்தனை சிறப்பு வாய்ந்தது அந்த கற்பை பற்றி நாம் கூட பேசலாம். கற்பு ஒரு தலைப்பட்சமானதா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் தானே அந்த பொறுப்பு உண்டு என்றால், நிச்சயமாக கற்பதனை காப்பாற்ற இருபாலருக்கும் கடமை பொது. எனினும் தவறு இழைத்தால் அற்புதமாம் இயற்கை ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சத்புத்திரன் போல் அவன் உலாவ சமூகத்தவர் அவளை பழிப்பர். ஆகையினால் கற்பெனும் நற்பண்பை, நற்பண்பாம் ஒழுக்கத்தினை உயிருக்கும் உயிரின் மேலாய் கருதுவர் பெண்கள், நல்ல பெண்கள். அப்படியான கற்பு எதற்காக அவசியம் என்றால், பெண்ணுக்குத்தான் தவறு இழைத்து விட்டால் ஏற்படுகின்ற சின்னம் இருக்கின்றது,
சமூகத்தவர் குறை சொல்வார்கள், பழிப்பார்கள். ஆணுக்கு அந்த அந்த பாதிப்பு இல்லை என்பதால் இங்கு கற்பு வலியுறுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த உடல் உறவின் போது ஏற்படுகின்ற வித்து கழிவு இருக்கின்றது, அது சில நாட்கள் ஆகும் அது உடலோடு சேருவதற்கு. அதற்குள்ளாக வேறு ஒருவரின் விந்து நாதம் சேரும் போது அங்கே கிருமிகள் உண்டாகும். அந்த கிருமிகள் பாதிக்கும் பலவிதமான நோய்கள் வரும் என்பதால் தான் அது கற்புடன் இருக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை முறை சிறந்தது என நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளார்கள். அதனாலேயே கற்பு வலியுறுத்தப்படுகின்றது, பெண்களை ஏமாற்றுவதற்காக அல்ல. இரத்தத்தில் உள்ள ஏபி என்று பிரிவு சொல்லுகின்றார்களே, அதை போல நம்முடைய வித்து கழிவிலும் அந்த பிரிவுகள் இருக்கின்றன. அது ஒருவருடைய வித்து இன்னொருவருடைய வித்தோடு கலக்கும் போதுதான் இந்த பாக்டீரியல்ஸ் என்கிறது கரு அந்த கிருமிகள் உண்டாகின்றது. இதை தடுப்பதற்காக அப்ப முழுக்க முழுக்க கற்பு என்பது பெண்களின் உடல் நலத்தை காப்பதற்காக, மனநலத்தை காப்பதற்காக என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களை இழிவுபடுத்துவது என்பது அவர்கள் ஆண் குழந்தை பெற்றுத் தரவில்லை என்று. உண்மையில் விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் பூர்வமாக பார்க்கும் போது ஜெனட்டிக்ஸ் என்று ஒரு பிரிவு, அதிலே இந்த வித்து செல்களில் உள்ள குரோமோசோம்ஸ் என்று, நியூக்ளியஸ் நியூக்ளியஸுக்குள்ள குரோமோசோம்ஸ் என்று இருக்கின்றன. குரோமோசோம்ல வந்து ஜீன்ஸ் இருக்கு. இது 23 பேர்ஸ், 46 குரோமோசோம்கள் இருந்தால்தான் மனித இனம். 46 குரோமோசோம்ஸ் என்று சொல்லும்போது 46 23 என்று பிரியும். ஆணின் குரோமோசோம் 23, பெண்ணினுடைய குரோமோசோம் 23 சேர்ந்து 46 என்று வரும்போதுதான் மனித குழந்தையாக அது இருக்கும். இதிலே XY குரோமோசோம் என்று சொல்வார்கள். பெண்களிடம் இருப்பதெல்லாம் எக்ஸ் குரோமோசோம், ஆணின் வித்து திரவத்தில் இருப்பது ஒய் குரோமோசோம். இந்த XY சேரும்போதுதான் ஆண் குழந்தை பிறக்கும். அன்பானவர்களே, கொஞ்சம் ஆழமா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறப்பதற்கு காரணமானவர்கள் ஆண்கள் தானே ஒழிய பெண்கள் இல்லை. ஏனென்றால் பெண்ணின் விந்து நாதத்தில் இருப்பது எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான். இருவரும் அதை பகிர்ந்து கொள்ளும் போது XY குரோமோசோம் சேர்ந்து ஆண் குழந்தை ஆகின்றது, XX சேர்ந்தால் அது பெண் குழந்தை ஆகின்றது. இப்பொழுது நன்றாக கவனித்து பாருங்கள், பெண் குழந்தையே பெற்றுக் கொடுக்கிறாள் என்று எத்தனையோ தம்பதிகள் டைவர்ஸ் பண்ணிருக்காங்க, விவாகரத்து பண்ணியிருக்காங்க. அது நியாயமானதா, ஒருதலை பட்சமானதாக இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் பெண்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளாததுதான். நாலேஜ் இஸ் பவர் என்று சொல்வார்கள். இந்த அறிவியல் ஞானம் அவர்களுக்கு இருந்தால் அவர்களை சமூகம் இவ்வாறு பழிக்காது, அவர்களை எதிர்த்து போராடியதை அவர்களுக்கு உணர்த்த முடியும். கற்பு அடுத்தது இந்த பழியை தீர்த்துக் கொள்வது, பழி இல்லாமல் பார்த்துக் கொள்வது என்ற வகையில். அது மட்டுமல்ல, ஒரு பெண் தன்னுடைய வீட்டை விட்டு அனைத்து மக்களையும் பெற்றோர் உட்பட ஒரு 20 ஆண்டுகள் பழகிய தன்னுடைய வீட்டிலிருந்தே துறவு போல, துறவுதான் அது, பெற்றோரை பிறந்த அகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கோடு குடும்ப தொண்டாற்றுபவள் பெண். எங்கிருந்தோ எந்த குடும்பத்திலிருந்தோ வந்து புதிதாக ஒரு குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாக ஏற்றுக்கொண்டு
அந்த தாலி என்று ஒன்று கட்டிய உடனே தன்னுடைய பெற்றோரிடமே ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் அவரை கேட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க. அப்படியே பூரணமாக 100% ஏற்றுக்கொள்வது. புகுந்த வீட்டில் தஞ்சம் புகுவதல்ல, புகுந்த வீட்டை தன்னுடைய வீடாக ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய மெக்னானிமிட்டி, பெருந்தன்மை. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர்கள் தன்னுடைய இளவயது பருவம், குழந்தையாக விளையாடிய இடங்கள், பழகிய நண்பர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், அண்ணன் தங்கை, சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புதிதாக ஒரு வீட்டுக்கு வந்து இதுதான் நம்முடைய வீடு என்று மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது துறவு அல்லாமல் வேறு என்ன? அந்த துறவு நிலைக்கு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய படைப்பு அவ்வாறு. அந்த பெண்மை போற்றப்பட வேண்டியது தெய்வமாக. வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இடையூறுகளுக்கெல்லாம் எத்தனையோ காரணங்கள் இருக்கலாமானால் எல்லாவற்றையும் ஏற்று சகித்து பொறுமையாக வாழ்ந்து முடிப்பவள்தான் இங்கே பெண்ணாக இருக்கின்றாள். எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய துணை கணவன் இல்லாமல் இளம் வயதிலேயே அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக படாத பாடுபட்டு நிறைய பார்க்கலாம். நம்ம கணவன் இல்லாமல் கை குழந்தையை வைத்துக் கொண்டு அதை காப்பாற்றுவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கிஞ்சித்தும் சுயநலம் இல்லாமல். ஒரு உணவு இருக்கின்றது என்றால் அதை தனக்கும் குழந்தைக்கும் என்று பங்கிட மாட்டார்கள். குழந்தைக்கு கொடுத்தது போக மீதம் இருந்தால் உண்பார்கள். அப்படியே இருந்த கூட இன்னும் சிலர் இன்னும் பொறுப்படி மேலே போய் மீதம் இருப்பதை கூட தான் உண்ணாமல் அடுத்த வேளை குழந்தைக்கு தருவதற்காக பயன்படுத்திக் கொள்பவர்களும் இருக்கின்றார்கள். சாப்பிடவே மாட்டார்கள். எவ்வளவு பெரிய தியாகம் அது! தன்னுடைய உணவை பற்றியே நினைக்காமல் அதையும் சேர்த்து இன்னொரு வேளைக்கு குழந்தை கொடுக்கலாம் என்ற எண்ணத்தோடு. இப்ப பாருங்க, அவர்களிடம் சகித்துக் கொள்ளும் திறமை இருக்கிறது, பொறுமை இருக்கிறது. சகித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தியாகமும் இருக்கின்றது. துறவு நிலையில் இருக்கின்றார்கள். என்ன என்ன குறை இருக்கிறது அங்கே பெண்மையில் என்று பார்த்தால் ஏதும் இல்லை. அவர்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள், இறைநிலைக்கு நிகரானவர்கள். இஸ்லாமிய குரானில் ஒரு வார்த்தை, கடவுள் நேரே வர இயலாததால் தாயை படைத்தான் என்று கூறுவார்கள். தாயின் மூலமாக இறையை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக என்பதுதான் பெண் என்னும் பிறவி. அதனால்தான் தலைப்பு பெண்மை எனும் உண்மை என்று போட்டிருக்கின்றார்கள். உண்மை என்பது சத்தியம், இறைநிலை. இறைவனுக்குத்தான் உண்மை என்று பெயர். அந்த ஒன்றுதான் உண்மை, மற்றதெல்லாம் பொய்யானவை, மாயையானவை என்ற பொருளில் அந்த உண்மையாக, உண்மையாக இறைநிலையாக இருப்பவர்கள் தான் பெண்கள். பெண்மை சிறக்க தியாகம், பொறுமை, இரக்கம், அன்பு, கருணை, இவைதான் பெண்ணின் இலக்கம். அப்கோர்ஸ் அதையெல்லாம் பின்பற்றி இருப்பவர்கள் தான் பெண்கள். மற்றவர்களை கணக்கில் சேர்க்க வேண்டாம். வாழ்க்கையில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கலாம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வேண்டும் என்றால் தேவையான பொருட்கள், விரும்புகின்ற பொருள் எல்லாம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போமா என்றால் இருக்க முடியாது. பொருள்கள் தான் இருக்கும், மகிழ்ச்சி இருக்காது. ஒரு காட்டில் உள்ள இரண்டு மான்கள், ஆண் பெண், ரொம்ப நேரம் தண்ணி கிடைக்கல, வெயில்ல சுத்தி சுத்தி தாகம், தேர்ஸ்டி, ரெண்டு மான்களும். இதுல ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கு, ஒரு முழுங்கு தண்ணின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, ஒரு மடக்கு தண்ணி தான் இருக்கின்றது.
அதுல ஆண்மான் குடிக்கிற மாதிரி நடிக்கின்றது. ஏனென்றால் இந்த தண்ணியை நாம குடிக்க வேணாம், நம்முடைய துணை மான் பெண் மான் குடிக்கட்டும்னு அது நினைக்கிறது. அதனால பெண்மானும் போய் குடிக்கிற மாதிரி வாய வச்சுட்டு இது நாம குடிக்கிற மாதிரி நடிப்போம், ஆண் மான் குடிக்கட்டும்னு அது நினைக்கிறது. இந்த மான் கதை எதற்காக என்றால் அவ்வளவு தியாகம். இதில் துன்பமா மகிழ்ச்சியா என்றால் இன்பமா துன்பமா என்பது எதை பொறுத்து இருக்கின்றது என்றால் துன்பத்தை நாம் பகிர்ந்து கொள்ள உடன் துணை இருந்தால் அது இன்பமாக மாறிவிடுகின்றது. நன்றாக கவனித்து பாருங்கள், துன்பம் நமக்கு துன்பம் அல்ல. எப்பொழுது என்றால் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு துணை இருந்தால் துன்பமே இன்பமாகி விடுகின்றது. வாழ்க்கையினுடைய சித்தாந்தம் ஆழ்ந்த ஆராய்ச்சிக்கு பின் அது கூறிய இங்கே பணம் வைத்திருக்கின்ற கோட்டீஸ்வரர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் இல்லை. பொருள் என்பது ஒரு அளவுக்கு மேல் போகும்போது அதை காப்பாற்ற வேண்டுமே என்ற கவலையிலேயே துன்பம் அழிந்து போகும். தேவையான அளவுக்கு தேவையான பொருட்கள் கிடைத்தால் போதும், நிறைவிருக்கும். அது கூட அன்பான துணை ஒன்று இருந்து துன்பத்தை எல்லாம் பகிர்ந்து கொள்ளும் பண்பு இருந்தால் அதுதான் வாழ்க்கையின் சொர்க்கம். இந்த பெண்கள் அப்படித்தான் பெற்றோரை விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்று அவர்களையே தங்களுடைய உறவினர்களாக, தங்களுடைய சொந்தங்களாக, தன்னுடைய குடும்பம் என்று ஆழ்ந்து உணர்ந்து அதை ஏற்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள்தான் இன்பமாக வாழ்பவர்கள். பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஏழ்மையாக இருக்கலாம், வசதி குறைபாடுகள் எத்தனையோ இருக்கலாம், இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பெண்மைக்கு ஒரு சிறப்பான குணம் இரக்கம். நீங்கள் பார்த்திருக்கலாம், சாலைகளில் எங்காவது விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்தை சூழ்ந்து பெண்கள் அழுது கொண்டிருப்பார்கள். யாரோ யாருக்கோ அடிபட்டது, அதையெல்லாம் அவர்களுக்கு தோன்றவே தோன்றாது. ஆண்கள் எல்லாம் நேராக சென்று கொண்டிருப்பார்கள், அங்கே பெண்கள் தான் அதனோடு கலந்து தங்களுடைய இரக்க குணத்தால் அவர்களின் துன்பத்தை அங்கே சகித்து கொண்டிருப்பார்கள். அதற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று பார்ப்பார்கள். தங்களால் இயன்ற உதவிகளை செய்வார்கள். அப்படி செய்துவிட்டு கணவனிடம் திட்டு வாங்குபவர்களும் இருக்கின்றார்கள். நாம் ஆண்கள் பெண்களை எப்படி நடத்துகின்றோம் என்று பாருங்கள். வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை எல்லாம், இன்னல்கள் என்பது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து மாறுதல்கள் தான். கருத்து மாறுபாடுகளை பெரிதுபடுத்தி அதற்காக ஒரு பெரிய துன்ப சூழ்நிலையை ஏற்படுத்துபவர்கள் பெரும்பாலும் ஆண்கள் தான். எல்லாவற்றையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்பவர்கள் பெண்கள். மகரிஷி ஒன்று சொல்லியிருப்பார், தகராறு என்று வரும்போது யாராவது விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று. யார் விட்டுக் கொடுப்பது என்பதில் போட்டி ஏற்பட்டால் என்ன செய்வது? யார் விட்டுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலி என்று சொல்லி வைத்தார். இப்போது விட்டுக் கொடுப்பது யார் என்ற போட்டியில் நான் விட்டு தரேன், நான் விட்டு தரேன் என்று பேர் சொல்லுவாங்க. அதுல முதலில் வந்து நிற்பது பெண் தான், மனைவி தான். குடும்பத்தில் தகராறு இல்லாமல் தன்னுடைய உறவினர்கள் அத்தனை பேரையும் சரி செய்து சமாளித்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்வார்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், டாலரன்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஏடிஎஸ் என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார். குடும்பம் அமைதியாக இருக்கிறது என்றால் அங்கே இந்த ஏடிஎஸ் என்று மகரிஷி குறிப்பிட்ட ஒரு காரணம் அங்கே இருக்கும்.
பெண்ணாய் பிறப்பது பாவம் என்று பெண்கள் எல்லாம் சொல்வார்கள். ஆனால் பாரதியார் சொல்கிறார், மாந்தராய் பிறப்பதற்கே மாதவும் செய்திடல் வேண்டும் என்று. ஏனென்றால் வாழ்நாள் முழுக்க துன்ப சூழ்நிலை தான். சிறு குழந்தையாக இருக்கிற போதே பெண் ஆண் ரெண்டு இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெற்றோருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கின்றார்கள் என்றால் மகளை விட மகனைத்தான் அதிகமாக கவனிப்பார்கள். வேறொன்றும் இல்லை, காரணம் மகன் விரைவாக படித்து படிப்பு முடித்து உத்தியோகம் சென்று சம்பாதித்தால் நமக்கு உதவியாக இருக்குமே என்ற சுயநல நோக்குதான். நம்மை காப்பாற்றுவதற்காக பிறந்திருக்கிறான் என்று நினைப்பார்கள். ஆனால் மகள் எப்படி இருந்தாலும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போக போறதுதானே என்று கொஞ்சம் அலட்சியமாக இருப்பார். அப்போது அந்த சிறிய வயதிலேயே குழந்தையாக இருக்கிறப்பதே அந்த துன்பம், பெற்றோர்களுடைய அன்பு முழுமையாக கிடைக்கவில்லை என்ற இயக்கம். பிறகு ஏதோ ஒரு வீட்டில் சம்பந்தம் செய்து அவளை திருமணம் செய்திருக்கின்றார்கள். வருகின்ற புருஷன் கணவன் அன்புடையவனாக இருந்தால் சரி, இல்லை என்றால் பெரும் துன்பம். வேறு பழக்க வழக்கங்கள் இருந்தால் வைசஸ், குடிப்பது போன்ற தீய பழக்கங்கள் இருந்தால் இன்னும் போச்சு பெண்ணுடைய வாழ்க்கை. அவள் ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க முடியாது. இதையெல்லாம் சமாளித்து மாமனார் மாமியார்களை எல்லாம் சமாளித்து நாத்தனார்களை சமாளித்து வாழ்க்கையில் பெரும் துன்பம். பெண்ணாய் பிறப்பது பாவம் என்பது அதனால்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சரி, பாரதியார் ஏன் மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும் என்கின்றார் என்றால், இந்த பெண்ணின் பெருந்தக்கையாவுல என்று ஒரு வார்த்தை இருக்கின்றது, அந்த பெண்ணை விட பெருமை வேறு என்ன இருக்கின்றது என்ற பொருளில். பிறந்ததிலிருந்து இத்தனை கொடூரமான துன்பங்களை அனுபவித்தாலும் கூட அவர்களுடைய உள்ளம் மற்றவர்களின் நலத்தை நாடி 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 கடைசியாக பேரின்ப வயப்பட்டு விடுகின்றது. இறைத்தன்மையோடு இறையோடு ஒன்றி விடுகின்றார்கள். கிருஷ்ணர் விஷ்ணு, கிருஷ்ணராக பிறப்பதற்கு ஒரு தாயின் கருப்பை வேணும், உங்க கருப்பையில நான் வந்து தோன்றலாமா என்று கேட்கின்றார். கடவுள் அனுமதி கேட்கின்றார், இந்த வயிற்றில் நான் பிறக்கலாமா என்று. அத்தனை சிறப்புடையது. தாய் என்பவள் கடவுளுக்கும் மேலே, ஒரு உயர் உணவச்சிக்காக சொல்வது கடவுளேதான் தாயாக இருக்கும். அப்படி என்ன சிறப்பு கடவுளிடம்? கடவுள் என்பது அன்பு, அறிவு, அன்பாகி அன்பு கருணையாகி இருப்பது. அந்த குணம் தானே பெண்களிடம் உள்ளது, தாயிடம் உள்ளது, தமக்கையிடம் உள்ளது, தங்கையிடம் உள்ளது, சிறுமியிடம் உள்ளது, அம்மாவிடம் உள்ளது, பாட்டியிடம் உடையது. இந்த குணங்களை எல்லாம் நாம் புரிந்து உணர வேண்டும். வெறுமனே வந்து மேல்போக்கான புலன் உணர்வுகளை தவிர ஆழ்ந்த உணர்வுக்கு செல்ல வேண்டும். உணர்ச்சிகள் எல்லாம் ஆழ்ந்து சென்றால் உணர்வுகளாகின்றன. உணர்வு என்பதுதான் இறைநிலை. ஐந்து தன்மாத்திரைகளும் உணர்வாக இருக்கின்றன. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவைமனம் என்பதை வெறுமனே எழுத்தாலோ சொல்லாலோ சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, உணர வேண்டும். உணர்தல் என்று வரும்போது அந்த உணர்வு தான் இறைநிலையாக இருக்கின்றது என்பதை நமக்கு பல வழிகளிலும் எடுத்துரைத்திருக்கின்றார் மகரிஷி. உணர்வுதான் இறைநிலை. அந்த உணர்வு எங்கே இருக்கின்றது? அந்த அன்பு பாசம் எங்கே இருக்கின்றது என்றால் தாயிடம் தான் இருக்கின்றது. மகரிஷி அவர்கள் இந்த பேறு காலம் என்பதை பற்றி குறிப்பிட்டிருப்பார். பேறு காலத்தில் எவ்வளவு வேதனைப்படுகின்றார்கள், உடலால், மனதால், உழைப்பால், எல்லா வகையிலும்.
ஒரு கரு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னான். அவர்களுக்கு அந்த உணவு உட்கொள்ள முடியாத நிலை ஏற்படுகின்றது. அந்த மயக்கங்கள் எல்லாம் தீர்ந்து சரி இனி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிற போது வயிறு கொஞ்சம் பெருசாயிடுது. இந்த கருப்பை வளர்ந்து கொண்டே இருக்கிறது குழந்தையோடு. அப்போதெல்லாம் இறைப்பை சுருங்கி விடுகின்றது. இறைப்பை சாப்பிடும் போது மூச்சு தணும், பசிக்கும் ஆனா சாப்பிட முடியாது. உட்கார்ந்துட்டு இருந்தா படுத்துக்கலாமான்னு இருக்கும், படுத்துட்டு இருந்தா எழுந்து உட்காரணும்னு தோணும், நடக்க முடியாது. எத்தனை சிரமங்கள். சொல்லி மாள இருந்தாலும் அவர்கள் தாயாவதற்குத்தான் அதிக ஆசை கொண்டிருக்கிறார். குழந்தை பெற்றுக்கிறதுல இவ்வளவு சிரமம் இருக்கா அப்படின்னா எனக்கு வேண்டான்னு யாரும் சொல்றதில்லை. எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் தான் தாயாக வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பெண்ணும் விரும்புகின்றார். அந்த பாடலில் குறிப்பிட்டிருப்பார் மகரிஷி, கருத்தரித்திட்ட 10ஆம் நாள் இரண்டு உருண்டு முட்டை போல மிதக்கும் ஆண்கள். ஒரு 15 தினங்கள் அதுக்கப்புறம் அதை வளரும். முதல் உருத்தரு முதத்திங்கள் கம்பமாம், இருமதியில் உற்ற தலை முதுகு முகமாம், போது 3ஆம் திங்கள் செங்கையும் பாதங்கள் ஒரு விரல்கள் அறையும் உண்டாம், திருந்து 4ஆம் திங்கள் மூக்கு முகம் உருவமாம், செய்ய 5ஆம் திங்கள் செவி கண்களாம், செப்பும் 6ஆம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம், 7ஆம் திங்கள் மயிர் நரம்பு என்புடன் விளைந்திடும் சடமோடு தங்கு மல சலமலம் தங்கு தாதுக்களும் விளைந்து மூச்சு உண்டாகும், எஞ்சில் 8ஆம் திங்கள் தாயுண்ட சாரங்கள் யாவும் முளையான கதிர் போல் 5 அறிவு பாய்ந்தே கபாலத்துடன் 5 அறிவு பாய்ந்தே இழிய அக்குழவி வளரும், கொஞ்ச உருவோ 9ஆம் திங்கள் அறிவு மேல் கொடு பிறவி தன்னை தவம் கொண்டே இருந்து புரியும். அறிவு மேல் கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி குழந்தை பிறக்கின்றது. தவத்தோடு தான் அறிவு மேல் கொடு பெருகி தோன்றலை குறித்து இரு கரம் கூப்பி அருள்தாள் என தவம் கொண்டே இருந்து புரியும் என்று அந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 10 மாதங்கள் என்று 10 மாதங்களிலும் என்னென்ன உறுப்புகள் வளர்கிறது குழந்தைக்கு என்பதோடு மட்டுமல்லாமல் எத்தனை சிரமங்கள் தாய்க்கு இருக்கும் என்பதையும் நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஒரு தாய் என்பது இத்தனை சிரமங்களையும் தாண்டி தன்னுடைய குடும்பத்துக்காக இதுல ஒரு 1% கூட ஒரு விழுக்காடு கூட தனக்கு என்று ஏதுமில்லை. ஆனால் எதற்கெடுத்தால் வெளியில போயிட்டு சுத்திட்டு வர கணவன் தன்னுடைய கோபதாபங்களை எல்லாம் வீட்டில் வந்து காட்டுவதுதான் இயல்பு. தனக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாத அத்தகைய கொடும் கூற்றிலிருந்து கொடும் பழி சொல்லிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பொறுமை ஒன்றையே கவசமாக கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே கூறியவாறு
அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ் என்ற அந்த மூன்று தன்மைகள் மிக அனாவசியமாக தியாகம் செய்து விடுவார்கள், பொறுத்துக் கொள்வார்கள், சகித்துக் கொள்வார்கள். பெண் பிள்ளை இந்த மாதிரி சகித்துக்கிற குணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியே வளர்ப்பாங்க. வளர்க்கிறப்போ இவங்க சொல்லி வளர்க்குறாங்களோ இல்லையோ, இறைவனுடைய படைப்பே அப்படித்தான். பெண்மை என்பது பொறுமையின் இலக்கணம். கற்பு எனும் பெற்று தாய்மை எனும் பண்பு. ஒரு மனைவி கணவனுக்கு ஒரு அமைச்சரை போல, ஒரு மனைவி கணவனுக்கு வேலைக்காரியை போல, ஒரு மனைவி கணவனுக்கு ஆசிரியர் போல, ஒரு மனைவி கணவனுக்கு உற்ற நண்பன் போல, எல்லா விதமான உதவிகளையும் செய். கணவன் மிகவும் ஆர்வத்தோடு ஒரு தொழில் துவங்க விரும்புகின்றார் என்றால், அவருக்கு தேவையான முதலீடு இல்லாமல் தவிக்கும் போது தன்னுடைய சேமிப்பில் இருந்து கொஞ்சமாக இருக்கும், அது இருந்தாலும் அதை மனமும் வந்து கொடுத்து இதை வச்சு ஆரம்பிங்க என்று சொல்லுபவர்கள். இரண்டு நாளைக்கு முன் அந்த சுதாமூர்த்தி அவருடைய இன்டர்வியூ பார்த்தேன். 10,500 ரூபாய் சேவிங்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இன்போசிஸ் 500,000 கோடிகளுக்கு வணிகம் நடத்துகின்ற நிறுவனம். இன்போசிஸ் அப்படி தன்னுடைய சேமிப்பில் இருந்து கொடுத்தது என்ற உடனே இன்னொரு நிகழ்ச்சியும் நினைவு பெறுகின்றது. லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டரா இருந்த போது அவர் வீட்டுக்கு ஒரு நண்பர் வந்தார். ஒரு 30 ரூபாய் பிரைம் மினிஸ்டரா இருந்த போது அல்ல, அது கட்சி பணியில் இருந்த போது எனக்கு ஒரு 30 ரூபாய் கடன் தர முடியுமான்னு கேட்டார். எவர் முழிக்கிறார், இல்ல தரத்துக்கான அளவுக்கு பணம் இல்லை. அதை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய மனைவி 30 ரூபாய் கொண்டாந்து கொடுத்து இதை உங்க நண்பருக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இவர் வந்து 30 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஏது இந்த 30 ரூபாய் உனக்கு, நீங்க கொடுத்த காசுல இருந்து மிச்சம் பண்ணது ஒரு 1,000 ரூபாய் போட்டு போட்டது 30 ரூபாய் இருந்தது. 30 ரூபாய் தானே அவர் கேட்கிறாரு, நம்ம கிட்ட இருக்கே கொடுக்கலாம்னு சொல்லி போன வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு சட்டையை மாட்டி கிளம்பிட்டார் கட்சி அலுவலகத்து. நேரம் அங்க போயிட்டு எனக்கு அடுத்த மாதத்துல இருந்து 30 ரூபாய் கம்மியா கொடுங்க, நீங்க அதிகமா கொடுக்குறீங்க சம்பளம் எனக்கு என்று கூறியுள்ளார். இது வந்து லால் பகதூர் சாஸ்திரியினுடைய சிறப்பை சொல்வதற்காக அல்ல, அவருடைய மனைவி அந்த நிலையில் 30 ரூபாய் மிச்சம் பிடிச்சு அதை கொடுக்குறாங்க. யாரோ கணவருடைய நண்பர், அவர் கஷ்டப்பட்டா இவங்களுக்கு என்ன வந்தது, இருந்தாலும் நம்மளால முடியும் கொடுத்துடலாம் அப்படின்னு. அந்த இரக்க சுபாவம், கருணை சொன்னோம் இல்லையா, அன்பு கருணை இரக்கம், இதுதான் கடவுள் என்றால் இதுதான். இந்த மூன்றையும் வரிசையாக சொன்னால் கடவுள் மும்மூர்த்திகள் என்றுதான் பொருள். ஆக கடவுளாகவே இருப்பவர்கள் தான் பெண்மை உடையவர்கள். சிறப்பான பெண்மையின் குணங்களாக இருக்கும் இறைநிலை தானே இந்த உயிர்களாக பிறந்துள்ளது. எந்த உயிரும் இறைவன் தான், இறைவனை தவிர இங்கு வேறு ஒன்றும் இல்லை. இயக்கமும் அதுதான், அலையும் அதுதான். அலையாக இருந்து இயக்கமாகவும், இயக்கமாக இருந்து அலையாகவும் மாறி மாறி தோன்றிக் கொண்டிருக்கின்றன. இரண்டும் சந்திக்கின்ற இடத்தில் ஒரு அசைவு அசையாமலும் இருக்கின்றது. அசையாமல் இருக்கும்போது அதை வடிவமாக சொல்லுகின்றோம்,
அசையும் போது இயக்கமாக செல்கின்றோம். உயிரும் உடலும் அப்படித்தான். இந்த பெண்மையும் கடவுளும் அப்படித்தான். அருவமாக இருக்கின்ற இறைநிலை தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக பெண்ணாக பிறப்பெடுத்துள்ளது. அவருடைய தியாகங்கள் எல்லையற்றவை. அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லுவோம். ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்படாத, ஒரு வரையறைக்கு உட்படாத அளவுக்கு அன்பு, அபரிமிதமான அன்பு, ஏற்றத்தாழ்வு பாராத அன்பு, எந்த உயிரினத்தின் மீதும் அன்போடு நேசம் கொண்டு அவற்றுக்கு தேவையான உதவி எல்லாம் செய்பவர்கள் தான் பெண்மையின் இலக்கணமாக திகழ்பவர்கள். அதனால்தான் உண்மைதான் பெண்மையாக இருக்கிறது என்று உங்களுக்கு நினைவுறுத்தத்தான் இந்த தலைப்பில் இன்றைக்கு சிந்திக்கின்றோம். அதற்காக ஆண்கள் அல்லது மற்றவர்கள் பெண்களிடம் நடந்து கொள்ளுகின்ற முறையை கவனித்தால் நன்றாக பிறந்து வளர்ந்து அவர்களால் காப்பாற்றப்பட்டு படிக்க வைத்து உத்தியோகம் பார்த்து எல்லாம் செய்கின்ற நிலையில் பெற்றவரை தாயையும் தந்தையையும் ஏமாற்றுபவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். இந்த காலத்தில் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. பெற்றோர்களை அந்த விடுதியில் சேர்ப்பவர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது நான் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறோம் என்பது நன்றாக புரியும். எங்கோ ஏதோ குறை நாம் ஆழ்ந்து சிந்திப்பதில்லை, அன்பாக இருப்பதில்லை, அன்பு என்றால் என்ன என்று தெரியவில்லை என்பதைத்தான் இங்கே புரிந்து கொள்ள முடிகின்றது. அதை நாம் தாயிடமிருந்துதான் பயில வேண்டும். தாய்க்கு ஒரு குழந்தை போலியோடு பிறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக அந்த குழந்தையை தூக்கி எறிந்து விடுவார்களாம். இது கருப்பா இருக்கு, சகப்பு குழந்தைய நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எந்த 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 தலைமுறையில் எந்த பெண்ணை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த தாயும் தன் குழந்தையை வெறுப்பதே இல்லை. அந்த இடத்துலதான் புரியும் நமக்கு அன்கண்டிஷனல் லவ் என்பது என்ன என்று. அழகா இருந்தா என் குழந்தை இல்லைன்னா இல்லை அப்படின்னு எந்த தாயும் சொல்ல மாட்டாங்க. நோயாளியா இருந்தா என் குழந்தை இல்லை, நோய் இல்லாம இருந்தாலும் ஆரோக்கியமான குழந்தையா இருந்தாதான் என்னுடைய குழந்தைன்னு சொல்லுவார்களா? இல்லை. தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய குழந்தைக்கே எல்லாவற்றையும் தருபவள், ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தது மட்டுமல்லாமல் அதன் பிறகு வாழ்நாளில் எந்த சமயத்தில் அவர்களை கவனித்துக் கொள்வது, அவர்களை பாராட்டுவது, சீராட்டுவது என்பதே தன்னுடைய பிறவியின் நோக்கமாக கொண்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் ஏதோ தவறு செய்து விட்டார்கள் என்பதற்காக தண்டிப்பதும் அவர்களோடு முரண்படுவதும் அவர்களை துன்புறுத்துவதுமாக இருக்கின்ற ஆண்கள் சற்று ஆழ்ந்து சிந்தித்து தெளிய வேண்டும். எல்லாமாகவும் இருக்கின்றார்களே அவர்கள். முன்னுமே கூறியவாறு துணைவனாக, நண்பன், துணைவியாக, நண்பியாக, தாயாக, தங்கையாக, அக்காவாக, பாட்டியாக என்று பல தரங்களில் பலவிதமான பொறுப்புகளை தானே ஏற்று ஒருவரோடு வாழ்வோள் பெண் என்று சொல்லும் போது நம்மிடம் அவர்கள் எப்போதோ ஏதோ செய்கின்ற தவறினை மன்னிப்பதற்கு கூட முடியாதா? ஒரு நிகழ்ச்சி. ஒருவருடைய மகளுக்கு குழந்தை பிறக்கிறது, பேத்தி. அந்த மகள் இறந்து விட்டாள். இந்த தந்தைக்கு மனைவியும் இல்லை, தனிமரமாக இருக்கின்றார்.
இந்த பேத்தி இருக்கின்றது. இந்த பேத்தியை காப்பாற்றுவதற்காக உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு. என்ன தொழில் செய்கின்றார் என்றால் மூட்டை தூக்குறது. இந்த வறுமை அவருக்கு சாப்பாட்டுக்கு தேடுறதே பெரிய இது. ஆனால் அவர் அந்த குழந்தையை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்று, வெறுமனை காப்பாற்றுவதில்லை, நல்ல சீரும் சிறப்புமாக வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சில நாட்களுக்கு முன்பு டிவியில் பார்த்து அந்த பெண் குழந்தை தாத்தாவோட கை குழந்தையிலிருந்து வளர்ந்து வளர்ந்து நன்றாக படிக்கவும் செய்கின்றது. அந்த படிப்புக்காக பணத்தை திரட்டுவது அவருக்கு மிக சிரமமாக இருக்கின்றது. ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரர்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கிறாரு, கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பெண்ணு வந்து பிளஸ் டூல முடிச்சுட்டு என்ஜினியரிங்ல சேருது. இன்ஜினியரிங் கிளாஸ் சேர்ந்தா நிறைய பணம் வேணும். ஒரு 10,000 ரூபாய் கொண்டு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் லோன் எல்லாம் அப்ளை பண்றாங்க. ஆனா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். ஆனா அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க இந்த பேலன்ஸ் அமௌண்ட் கட்டிடணும்னு சொல்றாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவுன்னா 26,000. ரொம்ப நாளா சுத்தி அலைஞ்சி 10,000 ரூபாய் கொண்டு வந்து கட்டினா 26,000 ரூபாய்க்கு எங்க போறதுன்னு. ஆனால் அந்த தாத்தா கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை. ஆச்சரியமா இருந்தது. அதாவது அவருடைய உறுதி, மூச்சு இருக்கிற வரைக்கும் எப்படியாவது இந்த பொண்ணை நான் இன்ஜினியர் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றார். அது கேள்விப்பட்ட உடனே நிகழ்ச்சி நடத்துபோரு, நீங்க இந்த 26,000 ரூபாய்க்கு எங்கேயும் கஷ்டப்பட வேண்டாம், நான் கட்டிட்டேங்கிற. நான் ரொம்ப கூர்ந்து கவனித்தேன். அந்த சமயத்தில் கூட அந்த தாத்தாவுக்கு சிரிப்பு வரவில்லை. சரி, இவர் கட்டுறேன்னு சொல்றாரு, கட்டட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. தவிர அது அந்த மனம் சமநிலையில் இருக்கின்றது. அதற்காக சந்தோஷமும் படவில்லை, இதற்காக துன்பமும் படவில்லை. நடுநின்று வாழ்கின்றார். அவருக்கென்று தனியாக விருப்பம் ஏதும் இல்லை, அவருக்கென்று தனியாக ஆசாபாசங்கள் இல்லை. அதுதான் தாய்மை. இந்த பெண் நிச்சயமாக என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ செய்கிறது. தன்னுடைய சகோதரங்களை எல்லாம் விட்டு கொடுத்து தியாகம் செய்து அவர் வளர்க்கின்ற அந்த பெண் என்னவாக இருக்க முடியும்? தன்னுடைய படிப்பை எல்லாம் முடித்து வரும்போது அந்த பெண் தெய்வமாகத்தான் இருப்பாள். தெய்வீக குணங்களோடு பொறுப்பு, அக்கறை, அன்பு, பாசம், கருணை எல்லாம் இருக்கும். நாட்டிற்கு தேவையானவற்றை எல்லாம் செய்கின்ற அளவுக்கு பெரிய நிலைமைக்கு அந்த பெண் வருவாள் என்று இப்போதே தோன்று. விளையும் பயிர் முளையிலே என்று சொல்வார்கள். ஆக இந்த பெண் என்பவள் தான் ஒருவருக்கு மனைவியாக வரும்போது, ஒரு 30 வயதில் இருக்கிற போது மோகம் தெரியும், 40 வயது இருக்கும் போது காதல் தெரியும், 50 வயது இருக்கும் போது அருமை தெரியும், 60 வயது இருக்கும் போது பெருமைகள் புரியும், 70 வயது ஆகும் போது அவள்தான் வாழ்க்கையின் ஆதாரம் என்று தெரியும், 80 வயது ஆகும் போது தெய்வமே அவள் தான் என்று தெரியும். படிப்படியாக நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதை விளைவிப்பது ஒரு பெண் தான். பெண்ணால் தான் முடியும், தாயால் தான் முடியும். தாய் என்பது ஒரு அவதாரம், கடவுளின் அவதாரம் தாயாக வருவது. தாயுமானவன்
இந்த உண்மையை உணரும் போது, தெரியும் போதல்ல, உணரும் போது, புரியும் போதல்ல, உணரும் போது, மிக ஆழமான ஆத்மாவோடு சங்கமமாகின்ற அந்த உணர்வு நிலைக்கு செல்லும் போதுதான் வெண்மை என்பது உண்மை என்று விளங்கும். அன்பானவர்களே, இந்த சிந்தனையை மேலும் மேலும் ஆழப்படுத்தி ஆழ்ந்து சிந்தித்து சிந்தித்து நாம் பழகுகின்ற பெண்களோடு நாம் எப்படி பழக வேண்டும், அவர்களை எப்படி மதித்து ஒழுக வேண்டும் என்பதையெல்லாம் மேலும் மேலும் இறையருள் குருவருள் உங்களுக்கு புரிய வைக்கட்டும் என்று வேண்டி விரும்பி அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்வுக்காக நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி இதை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக வள்ளி நாயகி முத்துக்குமார் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா சண்முகம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வள்ளி நாயக்கி அம்மா, நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அடுத்ததாக கலைவாணி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா இந்த பெண்மை நீங்க சொன்ன மாதிரி அந்த உங்ககிட்ட இருந்து அந்த மாதிரி வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. எனக்கு அந்த அந்த பெண்களுடைய வயசு சொன்னீங்கல்ல ஐயா, அது இன்னொரு வாட்டி நீங்க சொல்லி சொல்லணும் போல இருக்கு ஐயா. பெண்களுடைய வயசா, வயதை சொல்லி சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு வயதிலையும் வயதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அது அது 30 வயசுல இருக்கிற போது மோகம் தான் பெருசா தெரியும், 40 வயசு ஆகிற போது காதல் தெரியும், 50 வயசு ஆகிற போது அருமை தெரியும். அவங்க இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது இல்லையா. 60 வயசு ஆகிற போது பெருமைகள் புரியும், இன்னும் சிறப்புகள், பிள்ளைங்களா வளர்த்து பெரியவங்களா ஆகுற நேரம், மறுபடியும் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ற நேரம், அப்போ வந்து பெருமைகள் புரியும். 70 வயசு ஆகிற போது ஒரு தாயாக தெரியும், 80 வயசு ஆகிற போது தெய்வமாகவே தெரியும். இப்படி மனிதனை தன்னுடைய திருமணத்தின் மூலமாக படிப்படியாக ஆணை தெய்வமாக மாற்றுவதுதான் பெண் எனும் தெய்வம். அருமையா இருந்தது ஐயா, அப்படி கேட்கும் போது அப்படியே ஒரு கவிதை மாதிரி அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே எடுத்துட்டு போயிடுது உள்ளார ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. நன்றி, நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வள்ளி நாயகி அம்மா, மீண்டும் உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோம். வாழ்க வளமுடன் அம்மா. பாப்பு டீச்சர், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. உமாமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பெண்ணை பத்தி உமாமா தான் சொன்னாங்க, ஒரு ஆண் பேசியதே பெரிய பெருமைன்னு. அது முற்றிலும் உண்மை ஐயா. பெண்ணானு ஒரு பெண்ணு தான், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க தான். ஆனா நீங்க சொன்னது பூரா நான் ஒரு நோட்ஸ் மாதிரி கூட எடுத்து வச்சேன். ஏன்னா எனக்கு போய் ஒரு மன்றத்துல சொல்ல அது அவசியமா இருக்கும் அப்படின்னு கூட எடுத்து வச்சேன். கற்பின் அவசியம் எவ்வளவு, அதுல பெண்களுடைய கற்பு போனா அவங்க ஆண் உலாவிட்டு போயிருவாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. பெண் குழந்தையை பெற்று கொடுக்க அவங்க பட்டு வர்றது, அது ரொம்ப சிறப்பியா இல்லைங்கள. ஆனா ஒரு பெண் தாயாவதே முதல் 10 நாள்ல இருந்து அவ எப்படி சிரமப்படுறான்னு சொன்னதை நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். அது எப்படி ஒரு அனுபவிச்சுக்கு கூட அப்படி சொல்ல முடியாது, அது ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ஒண்ணு, ஆனா நீங்க பெண்ணின் மறுபெயர் எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க, ஒரு குறை இல்ல. ஆனா ஒன்ன மட்டும் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் பின்பற்றுபவர்களே பெண்கள், மற்றவர்களை கணக்குல சேர்க்க வேண்டாங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்க.
ஆனா யா இப்ப என்னோட ஊரு, சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, செட்டியார்கள் அதிகமான ஊரு. அங்கே இந்த ரெண்டாந்தாரம் கல்யாணம் பண்றது, நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, பொம்பளை பிள்ளையா பிறந்தா ரெண்டாந்தாரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா புள்ள கூட்டுறதுன்னு அதுக்கு பிறகு கூட்டியா இருந்தாங்க. அது வந்து இப்ப நீங்க சொல்லி அது ஆணு ஆணையிட்டுங்கிறது வலியுறுத்தப்படலை, இன்னும் கூட அது வலியுறுத்தப்படலை பெண்களுக்கு. ஆனா இந்த ஒரு 5 வருஷமா 8 வருஷமா ஆண்களும் சிரமப்படுறாங்க. நான் ஒரு பெண்ணு தான் அதை சொல்றேன் ஐயா. ஏன்னா நான் பாக்குறேன் நிறைய என் வயசுல என் மன்றத்துல வராங்க, அந்த பொம்பளை பிள்ளை எப்படி பண்றாங்க. ஒரு ரொம்ப இப்ப எல்லாருக்கிட்டே இருக்க பெரிய குறையே இந்த கல்யாணம்ங்கிறது, திருமாங்கல்யங்கிறது தமிழ்நாட்டுல பெரும்ப ஒரு, எங்க காலத்துல எல்லாம் நாங்க ஒரு சும்மா ஆடி பெருக்கனை கூட அதை கலட்ட மாட்டோம், அதுக்கு என்னென்னமோ சாங்கியம் பண்ணி பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஒரு மாடலா ஒரு டப்பாவே இருக்கு, வெளியே போயிட்டு வந்தோன்னா அந்த திருமாங்கல்யத்துல கலட்டி வச்சிடறாங்க, போகையில மறந்துட்டு போயிடுறாங்க, பின்னாடி மாமியா யாராவது எப்பா நீ போடல போடலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சொல்றாங்க, இதெல்லாம் பெண்கள் எப்படி மாற போறாங்க. இது வந்து உச்சக்கட்ட நாகரிகமா, ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே. இது கொஞ்சம் கீழே சரியுதியா குடும்பம், அது நான் கண்ணால பாக்குறேன் நிறைய பேர். குடும்பம் கொஞ்சம் ஆணுக்கு பெண் நிகர், பெண்ண ஆணோட பெண் உயர்ந்தவங்க, நீங்க அழகா எடுத்து சொல்றீங்க. ஆனா அந்த ஆணுக்கு பெண் சமம்னு சொல்லி ரொம்ப குடும்பங்கள் கோர்ட்டுக்கு போகுது, பிள்ளைங்க சிரமப்படுறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுடைய கருத்து போய் நிறைய பேருக்கு சேரணுய்யா, இது எப்படியா சொல்றீங்க? வாழ்க வளமுடன். ஒரு ஆணை பெண்மை வயப்படுத்துவதுதான் பெண்ணினுடைய வேலை. முதல்ல பிறந்த குழந்தையா இருக்கிற போதுல இருந்து படிப்படியா ஒரு ஆணினுடைய கடினத்தன்மையை மென்மையாக்குவது, பெண்மையின் உச்சத்தில் தெய்வமாக்குவது என்பதுதான் வாழ்க்கை முறையே. புரியுதுங்களா? புரியுதுயா, புரியுது. அதைத்தான் வரிசா சொல்லிட்டு வந்தேன். மகரிஷி சொல்றாங்க, எல்லாம் வல்ல இறைவன் திருவுள்ளம் என்ன, எவ்வுயரும் தோற்றுவதற்கு ஏற்றது ஒரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமையை அப்படின்னு சொன்னார். எல்லாருமே இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரும் ஒரு பெண்ணால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் தானே, அதை விட வேற என்ன பெருமை? சரி, பாதி ஆண்கள் இருந்தாலும் கூட அவர்களும் ஒரு பெண்ணால் பெற்றெடுக்கப்பட்டவர் தான். கண்டிப்பா, கண்டிப்பா ஐயா. அதனால பெண்மை என்பது சாட்சாத் தெய்வமே தான், குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீங்கிற மாதிரி இங்க பெண்மை சாட்சாத் பரபிரம்மம் தான், அதுதான் இந்த தலைவி. ரொம்ப சிறப்பியா, வாழ்க வளமுடன். பெண்மை இன்னும், பெண்மை பெண்கள் நல்லா வரணும், பெண்களுக்கு மதிப்பு வேணும். எல்லாத்தையும் எங்க தவறு சொன்னா பெண்களுக்கு இது தெரியாது, தங்களுடைய தகுதி பெண்களுக்கு தெரியாது, அதனாலதான் சில குளறுபடிகள் போடாது. அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து சொல்லணும், அதுதான் நம்ம செஞ்சிட்டு உண்டாக. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பியா, சிந்திக்க வேண்டிய தலைப்பு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் உமாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாப்போம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மியூட் ஆகலம்மா, லேட் ஆயிடுச்சு. ஓகே ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. பெண்மையின் சிறப்பை பத்தி ஏதோ கொஞ்சம் எங்களுக்கு மகிழ்ச்சி அளவுல தெரிஞ்சிருந்தாலும், இன்னும் அம்மா உமா அம்மா சொன்ன மாதிரி எல்லா ஞானிகளும் சொன்னதெல்லாம் அற்புதமா எடுத்து சொன்னீங்க ஐயா. இது வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது பெண்கள் தான் அதிகம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது ஆண்கள்லாம் கொஞ்சம் நிறைய கேட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாற்றம் வரும். அது திருப்பி திருப்பி அவங்களாம் கேட்கும்போது கட்டாயம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்க ஐயா. அப்படி இருந்தாலும் கூட முதல்ல உங்களுக்குள்ள மாற்றத்தை வரவழி. ஆமா, பெண்கள் பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரியா இருக்கிறாங்களா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாங்கள மனோக்கு வந்த பிறகு எவ்வளவோ மாற்றங்கள் எங்களுக்கு எல்லாம் வந்துருச்சுங்க ஐயா. அது மாதிரி இந்த 17,000 ஆசிரியர்களும் முதல்ல திறந்தனமானாலே போதும், எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியும். அது உண்மைதாங்க ஐயா. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து இவ்வளோதான் நம்ம பெண்ணின் பெருமை பேசிட்டு இருந்தாலுமே, இன்னும் வந்து பெரிய குடும்பங்கள் எல்லாட்ட கூட நடுத்தர குடும்பங்களுக்கும் கீழ் உள்ள குடும்பங்கள்ல தான் இன்னும் கொஞ்சம் அந்த பெண் அடிமைத்தனம் அதிகமாக இருக்குது இல்லையா. அதெல்லாம் பார்த்தனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எப்போதான் அதெல்லாம் மாற்றி கொண்டு வர முடியும் ஐயா? நீங்கள் தான் கொண்டு வரணும்.
அதுதாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதாக இருக்கு. எவ்வளோதான் நம்ம பேசணும்னாலும் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அடிமைத்தனம், ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அதெல்லாம் மற்றவங்களை பத்தியே நினைச்சு பாக்குறீங்க, நீங்க அவங்கவுங்க நினைச்சு பார்த்தாங்கன்னா திருந்திச்ச மாதிரி தானே எல்லாம் சரியாயிடும். அதுதாங்க, அதுக்கு காரணம் நம்முடைய பெரிய பெரிய தீமை என்றால் நாம ஒரு கரெக்ஷன் அப்படின்னு பண்ணணும்னு சொன்னா மற்றவங்களே தான் பாக்குறோம், அவங்க சரியா இருக்காங்களா. மற்றவங்க சரியா இருக்கிறத நாம பார்க்க கூடாது, நாம சரியா இருக்கணும்ன்றத மட்டும் தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து. அதுதாங்க, அதுதாங்க, நீ தெரிந்து மற்றவங்களை திருத்துற வேலை இல்ல, நீ தெரிஞ்சிருந்தா சொல்றோம். நான் புரியுதுங்கய்யா, அதெல்லாம் நம்ம தான் சொன்ன மாதிரி கொண்டு வரணும். எப்படியாவது அதை நம்ம பயிற்சி கொண்டு போய் சேர்த்தனாலே போதும், எப்படியும் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்குதான் வரீங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. கட்டாயம் கொண்டு வரணும். வாழ்க வளமுடன். உங்க பணி சிறக்கட்டும் ஐயா, ரொம்ப அருமைங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வசந்தி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். பெண்மை என்னும் உண்மை அப்படின்ற தலைப்புல உங்களுடைய உரை வந்து சுவாமிஜியுடைய அந்த பெண்ணின் சிறப்பு உரை ஃபுல்லா அப்படியே கேட்ட மாதிரி இருந்ததுங்க ஐயா. என்னுடையது என்ன அப்படின்னா பகிர்வு அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து பிறந்த இடமும் வந்து நாலு பெண்கள் கூட பிறந்ததுனால பெண்கள் அப்படின்றது ஒரு இரண்டாம் தரை பிரஜை. புகுந்த வீட்லயும் கிராமம், அங்கேயும் வந்து வீடு மட்டும் இல்லை, அந்த கிராமமே வந்து பெண்ணை வந்து இரண்டாம் தர பிரஜையா தான் மதிச்சாங்க. ஆனா வந்து வேதாத்திரியத்திட்ட வந்த உடனே தான் நான் வந்து அந்த உண்மையை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப பழைய கால பாடல் எல்லாம் வந்து பெண்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி நிறைய பாடியிருக்காங்க இல்லையா, பெண்ணினும் மாய பிசாசு அப்படின்லாம் பாடியிருக்காங்க. அவங்களுடைய சித்தாந்தத்தெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம், இறை தத்துவம் எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். இது மட்டும் நம்மளுக்கு வந்து ஏத்துக்க முடியாம இருந்தது. ஏன் வந்து அவங்க அத மாதிரி பாடியிருக்காங்க, அதுல வந்து உண்மை இருக்கா? அதாவது அவங்க அவங்கள நம்பினா படுகுழியில விழற மாதிரி இருக்கும், அவங்க வந்து அறிவுபூர்வமா சிந்திக்க கூடியவங்க இல்ல, அது மாதிரி அர்த்தத்துல எல்லாம் இருக்கு. ஸ்கூல்ல படிக்கும் போதோ காலேஜ்ல படிக்கும் போதோ வந்து எல்லாமே வந்து இது பெண்களை சிறப்பா பயசந்தெல்லாம் கூட ஒரு மேடை பேச்சு அளவுலதான் இருந்தது. ஆனா ஆழ்ந்து உண்மையா உணரும் போது, இப்ப ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து இன்னும் வந்து மோசமா தான் போயின்னு இருக்கு, அந்த சமம்ன்ற போது அந்த பெண்களுடைய சமுதாயம்ன்றது மோசமா தான் போயின்னு இருக்கு அப்படின்றது. அப்போ எது வந்து உண்மை அப்படின்றது சொல்லுங்க ஐயா கொஞ்சம். அதாவது உணர்ச்சிகள் உணர்வுகள் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா. இந்த உலகம் எதுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னா, புலன் உணர்ச்சிகளை அனுபவித்து அதிலிருந்து பெற்ற அனுபவத்தை உணர்வாக ஏற்றுக்கொள்வதற்காகத்தான். அனுபவம் என்ற நிலையில் அது உணர்வாக இருக்கிறது. உணர்வு தான் தெய்வம், கடவுள். அந்த தெய்வ நிலை அனுபவம் எப்போ வரும்? உணர்ச்சிகளை அனுபவிக்கின்ற போது, அனுபவிக்கின்ற போது அனுபவம் வரும். அந்த அனுபவம் என்பது உணர்வு, அந்த உணர்வு தான் கடவுள். அப்ப கடவுள் என்பதை நாம் உணர்வதற்காக செயல்படுற இடம் தான் குடும்பம். இதுல யாரு தலைமை பங்கு, யாரு யாருடையது சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப தலைவன. தலைவன் இல்லை, தலைவிதான். குடும்ப தலைவனை இயக்குவதே இந்த பெண் தான், மனைவிதான். அதாவது எதுக்காக அவன் வெளியே போறான், எதுக்காக உத்தியோகம் பண்ணணும், எதுக்காக பணம் சம்பாதிக்கணும் சொல்லுங்க. பாதுகாக்க, குடும்பத்தை பராமரிக்க, எல்லாமே மனைவியையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக. அப்ப வந்து அந்த மெயின் தீமே அங்கதானே இருக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் தி வைஃப் தான் இல்லையா. அப்புறம் நீங்க பெண்ண மதிக்கல மதிக்கலன்றது ஒரு பிரம்மை அவங்களா நினைச்சுக்கிறது, அது அப்படி அல்ல, உண்மை அது அல்ல. ஆழ்ந்த உணர்வில் பார்க்கிற போது பெண் தான் அனைத்தையும் இயக்குவது சக்தி. புரியுதுங்களா? அப்ப ஆழமான சிந்தனை, ஆழமான சிந்தனை இல்லாத போதுதான் இந்த மேல்போக்கான நோக்கத்தோட பாக்குற போதுதான் பார்வை மாறுகிறது.
அதிலே ஆழ்ந்து போகிற போது துன்பமாக இருக்கிறது. அதுல அந்த சிறப்புரையில ஒரு இடம் சொன்னா, துன்பம் இன்பமாக மாறுகிறது எப்போது என்றால் துன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணை இருக்கிற போது. அந்த துணை யாரு? பெண்ணான பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண், அப்படிதான். ஆனா செயல்கள் நடைபெறுவதற்கான மூல காரணமே பெண் தானே. குடும்பம்னு ஒரு கட்டமைப்பு வர்றதுக்கு காரணமே பெண் தானே. பெண் இல்லைன்னா குடும்பம் இல்லை இல்லையா? அப்ப அந்த ஆணுடைய செயல்களுக்கு ஆதாரமாக இருப்பது பெண். அப்ப மதிக்கலன்னு எப்படி சொல்றது? மதிக்கலன்றது வந்து நெல்போக்கா வேணா உண்மையா இருக்கலாம். அதாவது ஒரு சபையில முன் நிறுத்தி இதுதான் என்னுடைய மனைவின்னு பெருமை பாராட்டிக்கிறது இல்லாம இருக்கலாமே தவிர, மனம் என்னும் மேடையில் வீற்றிருப்பது மகாராணியாக மனைவிதான். இது இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம். புரியுதுங்களா? அதனால பெண் என்பவள் உண்மை, உண்மையின் சொரூபம். அது நீங்க உணர்ந்து பாடல் பாடல்களுக்கெல்லாம் வந்து காரணம் அந்த சித்தர்கள் பாடல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பழங்கால சித்தர்கள். ஆமா, சித்தர்கள் பாடல்லாம் பாக்கலாமே நீங்க. அவங்க வந்து ஆன்மீகத்துல இருந்தாங்க, ஆன்மாவோடு தொடர்பு கொள்பவர்கள், மிக ஆழமான உணர்வு நிலையில் இருந்தார்கள். மிக ஆழமான உணர்வு நிலையில இருக்கிறவங்க இதெல்லாம் மாயன்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் புலன் உணர்வுகள், புலன் உணர்ச்சிகள். இதுல ஆழ்ந்து போயிருக்கிற ஜனங்களை பார்த்து திட்டுறாங்க, பெண் பின்னால போவாதே, அவ பாவம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் கரெக்ட் தானே? அந்த பார்வை அது கரெக்ட் தானே? படிக்கிறதுக்கு காலேஜுக்கு அனுப்புறீங்க, அங்க போய் லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ரொம்ப மோசம் தானே சொல்லியிருக்க? லவ் பண்றது எப்படி மோசமாகும்? ஆனா அந்த இடத்துல நீங்க சொல்றது உண்மைதான், மோசம்தான். ஏன்னா வந்து வேலை படிக்கணும், அதை விட்டுட்டு இவங்க உணர்ச்சி வசப்பட்டு வேற ரூட் மாறி போறாங்க அப்படிங்கறதுனால அது தீர். சித்தர்கள் எப்போது சதாசிவ காலமும் உணர்வில் இருந்தவர், இறை உணர்வு. அவங்க வந்து பெண்மை இந்த உலகத்துல சக்தியாக இருந்து கணவனை மாற்றுவதற்காக நடக்கின்ற நாடகம் தான் குடும்பம். இந்த நாடகத்தை பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அந்த அந்த பாடலை வந்து எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா ஐயா, பெண்ணை இழிவுபடுத்தும் போது அந்த பாடலை வந்து மேற்கோளா எடுத்துக்கிறாங்க இல்லையா சொல்லும் போது. நீங்க எந்த பாடல்ல பெண்ணை இழிவுபடுத்திருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது அது எனக்கு வந்து இன்னும் ஸ்பெசிபிக்கா தெரியல. மாய பிசாசு படுகுழியில தள்ளிடும். ஆமா, அதெல்லாம் அந்த அவங்களுடைய அந்த அங்க லட்சத்து அங்கத்தை வந்து கேலி பண்ணி பாடுறது அதெல்லாமே பாடியிருக்காங்கன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சும் இருக்கேன். அவங்களுடைய அங்கங்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி நீங்க உங்க அதாவது பெண்மைன்னு சொல்ற போது அங்கங்களா நினைவு கூறும்? இவ்வளவு நேரம் நம்ம சிந்தனை வரை பேசணுமே, அதுல உங்களுக்கு வடிவமா வரும் உங்க கற்பனைக்கு? பேசுனது அத்தனையும் ஆழ்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல ஹை குவாலிட்டி இருக்குது, அதைத்தானே நினைக்க தோணும். ஆமா ஆமா, அப்ப அந்த மாதிரி தானே. இப்ப அவங்க அங்கங்களை விவரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா உணர்ச்சி நிலையில இருக்கிறவங்களுக்காக சொன்ன அறிவுரை அது. பெண்ணினுடைய பெண்மையே பாருங்க, பெண்ணை பாக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாக்காதீங்கன்னு சொல்றதுக்கு திருப்பி தானே சொல்லுவாங்க. அப்ப அவங்க பாடத்துலயும் நம்ம உள்நோக்கி பார்க்கும் போது அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். நீங்கதான் உள்ள போய் பார்க்க. சரி சரி, தன்னை அறிதல் தானே ஞானம். நீங்க நடுவழியில மேல் போக்காவே இருந்துட்டு உங்களை நீங்களே பயிற்சிட்டு வேற யார் திட்டுறாங்கன்றத கவனிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப அது மட்டும்தான் உங்க நினைவில் இருக்கும். நீங்க ஆழமா போகணும், அதுக்கான பயிற்சிகள் தான் மனவளக்கங்கள உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன படிக்கிறதுக்கு வந்துருக்கீங்க, எங்க போறீங்க, படிக்கிறீங்களா இல்லையா, எக்ஸாம் போறீங்களா, பாஸ் பண்றீங்களான்றதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாம
இங்க பார்த்தா அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு அதையே பார்த்து பார்க்காதீங்க. அதெல்லாம் விட்டு உள்ள போங்க. புரியுதுங்களா? அப்புறம் அப்புறம் ஐயா, பெண்ணுக்குள் ஆணும் ஆணுக்குள் பெண்ணும் இருக்கு அப்படின்றாங்க, அதுவும் வந்து உண்மைதானே? உண்மைதானே? உண்மைதான். அதுல என்ன டவுட் உங்களுக்கு? சரி, நான் அந்த உரையில ஒரு தாத்தா சொன்னேன், அதுதான் பெண்மையினுடைய வடிவம் தாய்மை. மகள் பெத்த பெண்ணை எடுத்து நான் படிக்க வச்சுதான் தீருவேன் அப்படிங்கிறாரு. பணம் இல்ல, ஒருவேளை சாப்பாட்டுலயுமே கஷ்டப்படுறவர், அந்த மாதிரி ஒரு வில்பவர், திட்டவட்டமான மனநிலை. அதனால என்ன ஆகுது? அதனால இருநிலை, அதுக்கு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுது யார் மூலமா? அதுவும் பாருங்க, அது ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டு. நான் அன்னைக்கு வந்து அந்த 26,000 ரூபாய் நான் கட்டிடுறேன்னு அவர் சொல்றாரு, அதுக்கும் இவர் சந்தோஷப்படுறாரு. அதாவது முகம் மாறவே இல்லை, அப்படியே என்ன நிலை அது? அன்றில இருந்த தாமரை போது ராமனுக்கு சொன்னான் அந்த மாதிரி, அப்பவும் அப்படியேதான் இருக்காரு. பேசாமல் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லை, அதுக்கு முன்ன வந்து வருத்தப்படவும் இல்லை, ஒரு சலனமற்ற ஒரு மனநிலையில அவர் இருக்கார். அதுதான் பெண்மை. அது பெண்மை எங்க இருக்குது? ஒரு ஆண் சில பெண்கள் பேயாட்டம் ஆடுறாங்க, அவங்க அவங்களுக்குள்ள யாரு இருக்கு? ஆண் இருக்கு இல்லையா? அதனால இங்க நாம இவங்க பேசுறது வந்து பெண்மை ஆண்மை தவிர மெய்பொருள் காணக்கூடிய அறிவு, மேல இருக்கிறது பார்க்கறது இல்லை, மெய்ப்பொருள் பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு லட்டு சாப்பிடுறீங்கன்னா லட்டு பாப்பீங்களா, லட்டுல எவ்வளவு இனிப்பு இருக்குன்னு பாப்பீங்களா? அது உள்ள இருக்க இனிப்பதான் பாப்போம். இந்த லட்டு நல்லா இல்லைன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? அதே மாதிரி ஒரே மாதிரி ரவுண்டா தான் இருக்கு எல்லாம், குளோபல் ஷேப். ஒண்ணுத்துல ஸ்வீட் கம்மியா இருக்குது, ஒண்ணுத்துல அதிகமா போட்டிருக்காங்க. இப்ப எதை நீங்க இதுலதான் ஸ்வீட்னஸ் அதிகமா இருக்கு அப்படி சொல்லுங்களா? இப்ப எதை பாக்குறீங்க நீங்க? கண்ணால பார்த்த மாதிரியா சொல்றீங்க? கண்ணால கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாத அரூபமாக அந்த தன்மையை தான் பாக்குறீங்க. அப்படித்தான் எல்லா பொருளையும் ஒரு ஆளை பார்த்தாலும் அப்படி பாக்குற போது பொண்ணுக்குள்ள இந்த பெண்மை இருக்கிறது, அது தெய்வம். மெய்பொருள் காண்பது அறிவு. நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். நன்றி அம்மா, மிக தெளிவான விளக்கம் ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைமதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம். அம்மா ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம், சொல்லுங்க ஐயா. மனிதனுக்குள்ள விலங்கின பதிவு இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்க ஐயா, அது போல விலங்குகள்ல யானை, அப்புறம் சிங்கம், நுக்கீரி, இவங்க எல்லாமே ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கிறது பெண் இனம் தான் இருக்கிறது. ஆனா மனிதர்கள் ஆள்ற இந்த நாட்டை ஒரு பெண்ணால நிர்வாகம் பண்ண முடியல. வீடுகள்ல பெரும்பாலும் பெண்கள் தான் நிர்வாகம் பண்றாங்க, அதுல வெற்றியாகவும் இருக்கிறாங்க. ஆனா நாட்டை நிர்வாகம் பண்ற பெண்கள் ரொம்ப குறைவு. அதுலயும் இப்ப இந்திரா காந்தி, பெனசிர் பூட்டோ இவங்களுக்கெல்லாம் நடந்தது தெரியும். இது போல பெண்கள் வருவதே கம்மி, அவங்களுக்கும் வன்முறையாக தான் முடிகிறது. நாட்டை நிர்வாகம் பெண்ணால முடியாதுன்ட்டு ஆண்கள் நினைக்கிறார்களா, இல்ல பெண்களே நினைக்கிறார்களா ஐயா? பெண்களே நினைக்கிறார்கள், அதுதான் உண்மை. அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், என்னால முடியும்னு வந்தவங்க தான் இவங்க எல்லாம் வந்து சாதிச்சாங்க இல்லையா, லீடரா வந்துட்டாங்க இல்லையா, நாட்டு ஆண்டாங்க. அதனால எதுவும் தவறு இல்லை. நடக்கிற நிகழ்ச்சி டிராமால எது வேணாலும் காட்சிகள் மாறும். இறைநிலை நடத்துகிறது எல்லாம், எல்லாம் தானாக நடக்கின்றது. புரியுதுங்களா? இப்ப மதுரை ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னாக்கா சொக்கநாதர் 6 மாதமும் மீனாட்சி 6 மாதமும் ஆட்சி பண்றதா ஒரு ஐதீகம் ஐயா. ஆனா பெண்கள் வந்து அரசியலுக்கு வந்தா கூட அவங்களும் மாறிடுறாங்க. சிறப்பான காலம்னு சிலவற்றதான் சொல்ல முடியுது.
பெண்களும் தவறுகளா தான் இருக்கு ஆட்சியில. அது ஆட்சி மேல அரசியல் மேல தவறாங்க ஐயா. நீங்க இன்னும் சரி தவறுலயே இருக்கீங்க, அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். சரியா இருக்கிறதும் தவறா இருக்கிறதும் ரெண்டும் கற்பனையானது, அதுதான் மாயின் சொல்றது. நீங்க இதை பார்த்துட்டு இருக்காதிங்க, அதாவது அது உள்ள என்ன இருக்கு பாருங்க. சரி தவறு ஒரு பொருளை பார்த்தா 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பொருளை காமிச்சிங்கன்னா அந்த பொருளை நல்லதுன்னு 5 பேர் சொல்லுவாங்க, கெட்டதுன்னு 5 பேர் சொல்லுவாங்க. எது உண்மை அதுல நமக்கு கிடைச்சத பொறுத்து அவங்க சொல்றோம், நல்லதுன்னு நம்மளுடைய சொல்றாங்க அனுபவம். நல்லதுன்னு சொல்றது உண்மையா கெட்டதுன்னு சொல்றாங்களே அது உண்மையா? ஒரே பொருளை பார்த்துதான் சொல்றாங்க ரெண்டு ஒப்பீனியன், அப்படின்னா ரெண்டுமே தப்பு. அது இல்ல, அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, அது அதுவாக இருக்கிறது, அதுதான் உண்மை. புரியுதுங்களா? ஒரு கத்திய வச்சு பழம் இருக்கலாம் கழுத்தையும் இருக்கலாம். இப்ப கத்தி கெட்டதா நல்லதா? கத்தி நல்லது பயன்படுத்துறவங்களுடைய பொறுத்து அது மாறி. அது எப்படி கத்தி நல்லதா இருந்தா அது எப்படி கொலை பண்ணும்? பயன்படுத்துறவங்க பொறுத்து அது மாறுதுங்க ஐயா. கொலையாளி கிட்ட போனா கத்தியை பொறுத்து ஒண்ணும் இல்லை இல்லையா? ஆ கத்தி ஒண்ணும் இல்ல, கத்தி நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. ஆமாங்க, அது வந்து இறைநிலையிலிருந்து பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்களின் கூட்டால் ஆன பொருள், அவ்வளவுதான். இப்ப நீங்க இங்க உலகத்துல பாக்குற ஹலோ ஹலோ வாழ்க வளமுடன் ஐயாக்கு ஏதோ சிக்னல் இல்லதா இருக்கு. ஆ சரிங்க சரிங்க, வெயிட் பண்ணுங்க. சரிங்க சரி ஐயா, உங்க வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஓகேங்க, சொல்லுங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க. அதனால இந்த பொருள்களில் இருந்து வருகிற அந்த பார்வையினால் வருகின்ற ஒப்பீனியன் எண்ணங்கள் மாயம், அது வந்து வெறுமனே சொல்லப்படுவது அவ்வளவுதான். அது அது அந்த பொருளினுடைய தன்மை அல்ல. அந்த பொருளின் தன்மை என்ன? கத்தி இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. கத்தி நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கான்ற போது நல்லதா இருக்குதுன்னு சொன்னாலும் அது இல்லை, கெட்டதா இருக்குதுன்னு சொன்னாலும் அதுவும் உண்மை. சமநிலையில் இருக்க செய்வது, அது லேர்ன் பண்றதுக்கு தான் வாழணும். நீங்க பாருங்க குடும்பத்துல ஒருத்தர் சின்ன பையனா பாத்திருப்பீங்க, அப்புறம் வந்து வாலிபனா பாத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் தொடர்ந்து பார்த்துன்னு வர்றீங்க, அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்க. என்ன மாறுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த குணம் வர வர பொறுமை அதிகமாகிறது, ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வருது, அதெல்லாம் வருது. நல்ல வயசானவரை பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் கூட இருக்கட்டும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும் பாக்கலாம்னு 20 வயசுல சொல்லுவார் அவரு, சொல்ல மாட்டார் இல்லையா? ஏன்னா அவருடைய அனுபவத்துல அவர் கத்துக்கிட்டது இதெல்லாம் ஒண்ணும் நாம ஒண்ணும் பண்ண முடியாது, அது நடக்கிறது நடக்கட்டும், இறைநிலை நடத்துகிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியலன்னாலும் அவர் அதை ஏத்துக்கலைன்னாலும் கூட தானாக நடக்குது, அதை வந்து நாம ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மால் ஆகக்கூடிய காரியம் இல்லை இது என்பதை புரிந்து கொள்கின்ற அந்த பக்குவ நிலை வயசாக ஆக வரும். இப்ப நம்ம அதை வந்து ஸ்பீடா பண்றோம். இப்ப நம்ம மன்றம் வச்சு நடத்தி அதுல மன்றத்துல இருந்து கத்துக்கிற போது சீக்கிரமா கத்துக்கிறோம், இல்லைன்னா வாழ்ந்து பார்த்து கஷ்டப்பட்டு கத்துக்க வேண்டியது. இப்போ மன்றத்துல வந்து லெக்சர் கேட்டு கத்துக்கிறோம், ஸ்பீட் அப் பண்ணிடும், லேர்னிங்க வந்து விரைவுபடுத்தி இருக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, தெளிவான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பெரிய குளத்திலிருந்து பேராசிரியர் சாந்தி சுந்தரம் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா.
உமாமா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன் சொல்லுங்க. அதாவது பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்மையை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, ஆனா இன்று உண்மை என்று ஐயா சொல்ல போறாங்களேன்னு நினைச்சீங்க. ரொம்ப அற்புதமான சிறப்பான ஒரு தேவை கூடிய ஒரு சிறப்பான செய்தியாக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றப்ப ஒரு நிஜமா கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்ததுங்க. எங்களுக்கு பெண்ணின் பெருமை கிளாஸ் எடுத்த மாதிரி ரொம்ப அற்புதமா இருந்தது. ஐயா, சற்று முன்பு அம்மா ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் சித்தர்கள் எழுதியிருக்காங்களே, அப்ப பெண்களை இழிவுபடுத்தி தானே எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதே கொஸ்டினை மகரிஷிட்ட ஒருத்தவங்க நாங்க கிளாஸ் படிக்கும் போது கேட்கும் போது மகரிஷி சொன்ன வார்த்தை என்னன்னா, அவங்க சொல்வது உண்மைதானே, மாயை தானே, இந்த உலகத்தில் தோன்றிருக்கக்கூடிய அனைத்துமே மாயை தான், இந்த சித்தர்களோ தன்னுடைய உண்மை நிலையை அறிவதற்காக மெய்ப்பொருளை தேடி சென்று கொண்டிருக்க வேளையிலே ஏதோ ஒரு பெண்களை பார்த்துட்டா கூட அவங்களுக்கு அந்த பானுரு என்று சொல்லக்கூடிய ஐந்தில் அளவு முறையில அவங்க அளவு மீறும் போது தோணும் போது அதை ஒரு பிசாசு என்றுதான் சொல்லியிருக்காங்களே ஒழிய அந்த சாதாரணமாக சொல்லலைங்கய்யா. ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவார்னு சொன்னவங்க தான் சித்தர்கள்லாம். எனக்கு வந்து நீங்க சொன்னது ரொம்ப விளக்க ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கய்யா. அப்ப மகரிஷியோட கருத்துக்களும் என் மனதுக்குள்ள தோன்றியதுங்கய்யா, ரொம்ப அற்புதமாக இருந்தது. உண்மையிலேயும் அந்த அம்மா சொல்றது கரெக்டு தான். ஆனா ஒரு சித்தர் பாருங்க, ஒரு தடவை ராஜா கொடுத்த அந்த சால்வைய ஒரு பெண்மணி, அதாவது அவங்க வந்து எல்லாருக்கூடையும் பழகிட்டு அவங்க வேற மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மை, உடம்புல துணி இல்லாம கஷ்டப்பட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட அவங்க குளிர் நடுக்கிட்டு இருக்கும் போது அந்த போர்வை அந்த அம்மா சால்வை அந்த அம்மா கொடுத்ததாகவும், அப்ப மக்கள் சொல்றாங்க அவருக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன தொடர்பு, ஏன் அந்த அம்மா அவருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படிலாம் கூட கேட்டாங்க. ஆனா அவர் அந்த அம்மாவை ஒரு உயிராக இறைநிலையின் தன்மையாக தான் பார்த்தாங்க. அப்ப ராஜா வந்து கேட்கிறாரு அந்த அம்மா அவர்கிட்ட, ஏன் இப்படி நான் கொடுத்தது அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு. அந்த அவர் சொல்றாரு, என்னுடைய காமாட்சி அம்மனுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராங்கய்யா. சோ இதெல்லாம் எனக்கு இன்று நிறைய நினைவுக்கு வந்தது, அதோட தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ரொம்ப அற்புதம், அற்புதம், சிறப்பான சிந்தனை. அருள் பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்கணும் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா மிக்க நன்றி. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான உண்மை பத்தி ஒரு சிந்தனை உரையும் கொடுத்து அன்பர்களோட கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் நல்ல உதாரணங்களோட பதில் கொடுத்தீங்க. மிக்க சிறப்பு ஐயா, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? செஞ்சுக்கலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை.